வெல்கம் டு அனிலா ஸ்வீட் கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து சமோசா செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நம்ம ஸ்டஃபிங்ஸ் பார்த்துக்கலாம். நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஸோ வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். போட்டுட்டு ரொம்ப வெங்காயம்லாம் அதிகமாக வதங்க வேண்டாம், ஒன்று பதிகமாக இருந்தால் போதும். ஒரு 3-4 மினிட்ஸ் வதங்க போதும். இன்னைக்கு நான் காய்க்கு தோசை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சமாக அந்த தோசையும் சேர்த்துறேன். சேர்த்துட்டு அதையும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வதக்க விட்டுருவோம். அவ்வளோதான் போதும். ஸோ இது கூட நான் அப்புறம் நான் கேரட்டும் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் கேரட் தான் எடுத்துருக்கேன். ஸோ அப்புறம் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கலாம். எதுவுமே ரொம்ப வதங்கணும் இல்லை. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்க போறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சாட் மசாலா இருந்தால் நீங்கள் அதையும் வேணும்னா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. எல்லா காயும் ஒரு 3-3 நிமிஷம் நீங்கள் வதங்கிட்டா போதும். ரொம்ப வதங்கிடாதீங்க, அப்போ தான் உள்ளே க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம சமோசா செய்யறதான் பார்க்க போகிறோம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. இப்போ சமோசாவுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணியிருக்கோம். இது என்னென்னா, ஒன்றும் இல்லை, மைதா மாவு, உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய். அது வந்து நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு வச்சுருந்தோம். இப்போ வந்து அது அந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த மைதா மாவுலேயே வந்து நம்ம நல்லா வந்து இதை போட்டு எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து நம்ம பூரி தரட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைஸில் இந்த மாதிரி ரவுண்டாக பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து சமோசா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அந்த ஷேப்பு இந்த பூரி மாதிரி நீங்கள் ரவுண்டாக தரட்டிக்கோங்க. தரட்டிட்டு இதை நடுவில் கட் பண்ணிக்கோங்க. ஈஸி தான். இதை கட் பண்ணிவிட்டு இதை இந்த சைட்லேயும் இதை இந்த சைட்லேயும், இன்கேஸ் உங்களுக்கு ஒட்டலை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தடவிக்கோங்க. இதை நல்லா போட்டு அழுத்திக்கோங்க, கேப் இருக்கக்கூடாது. ஸோ பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதில் ஃபில்லிங் சேர்க்க போகிறோம். ஃபில்லிங்ஸ் நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். இன்கேஸ் உங்களுக்கு பிரியிற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல தண்ணி தொட்டுக்கோங்க. ரொம்ப கஷ்டம்லாம் போடணும், ஈஸியாக செஞ்சிடலாம். குட்டி குட்டி சமோசாஸ் நம்ம டீ கடையில் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. அதில் வெறும் ஆனியன் போடுவாங்க, இதில் 2 வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இது உருளைக்கிழங்குல வேணும்னா கூட செஞ்சுக்கலாம், அவ்வளோதான். இது மாதிரி நம்ம செஞ்சு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நான் இன்னொன்று செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா இதை இப்படி நடுவில் போட்டுக்கோங்க. இது இப்படி அவ்வளோதான், ஈஸி. நல்லா இதை வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு இதை திருப்பி இந்த கோனை உள்ளே எடுத்துகிட்டு இந்த ஃபில்லிங்ஸ் வச்சுக்க போகிறோம் நம்ம. அவ்வளோதான், ஃபில்லிங்ஸ் வச்சு க்ளோஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி பண்ணி நம்ம எண்ணெய் வந்து சூடு வச்சுருக்கேன். கடாயில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். இன்கேஸ் இந்த மாதிரி ஒட்டலைன்னா தண்ணி தொட்டு நம்ம ஒட்டிக்க வேண்டியிருக்கோம். அவ்வளோ. ஸோ இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டு நம்ம இப்போ அதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த கேப் ஹோல்ஸ் இல்லாத நல்லா பார்த்துக்கோங்க. இருந்ததுன்னா தண்ணி தொட்டு நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா எண்ணெய் உள்ளே இதுவாயிரும், ஏறிடும், அதிகமாக பிடிச்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு போடும் போது லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம சுட்டுக்கலாம். இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டுக்கலாம். போட்டு மீடியம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி நல்லா ரெண்டு பக்கமும் வந்து குக்க ஆயிட்டு வரணும், ஃப்ரை ஆயிட்டு வரணும். வந்த உடனே எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான டீ கடை சமோசா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள், சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம். ஒரு டீ போடும் போதே அழகாக வந்து இந்த சமோசா செஞ்சு கொடுத்துடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.